இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து துறையின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதி மேற்கொண்டியத்தில் குளமங்கலம் ஊராட்சியில் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இந்த நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையிலும் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊர் மக்களுக்கு பயன்பட பெற முடியுமோ அதே போல் இன்றைக்கு குளமங்கலம் ஊராட்சியிலே காயாம்பட்டியிலே 58 பேருக்கு இலவச பட்டாவும் அதே போல் நம்முடைய குளமங்கலத்திலே ஆதிராவிட தலைவர் மூலமாக 80 பட்டாவை ஒரு மாத காலத்தில் வழங்குவதற்கும் குறிப்பதற்கு மேல்நிலை தொட்டியை உடனடியாக அதை தேவைப்படுகிற போது அதை அவர்களுக்கு கட்டித்தருவதற்கும் இன்னும் எண்ணற்ற கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக அந்த கிராமத்தில் இருக்க மக்களிடத்திலே கேட்டு அதை செயல்படுத்த இருக்கிறோம் என்பதனையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். 10 ஆண்டு காலத்தில் செய்ய முடியாத ஓராண்டு காலத்தில் பல்வேறு நிதி நெருக்கடி சூழ்நிலையிலே விட்டு சென்றிருந்தாலும் கூட அதையும் சமாளித்து மக்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய சேவையை பெரிதாக கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் அழைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் அவருடைய முன்னிலையில் இன்றைக்கு குளமங்கலத்தில் இதை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்கர ஆலை வருகிற 25ஆம் தேதி மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அந்த விவசாய நலச்சங்கங்கள் சக்கர ஆலையினுடைய தொழிலாளர்கள் அனைவரையும் அழைத்து வெகு விரைவில் அலங்காநல்லூருடைய சக்கர ஆலை அதை இயக்குவதற்கான பணியை துவங்குவதற்காக வர இருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு லூசு பிடிச்சி போய்த்துறாருன்னு நினைக்கிறேன். உடனே போட்டு உடனே வந்து அதை செய்ய முடியாது. 25 நாளுக்கு ஆய்வுக்கு இதுக்கு நம்முடைய டெப்டேஷனுக்காக அங்கே வந்து இங்கேருந்து திண்டுக்கல்லில் போட்டிருக்கிறோம். அது எதுக்குன்னா அங்கே ஆள் பற்றாக்குறை இருந்தது. காலியாக இருந்த இடத்துல 25 நாள் குடும்ப சூழ்நிலையில் கேட்டிருக்கிறார். அதை உடனடியாக செய்திருக்கிறோம். இதையெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி விட்டு அது மாதிரி தான் அவர் என்னமோ சொன்னார். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தவறுதலாக 2500 ஏக்கரை அவர் கொண்டு வந்ததை பதிவு செய்தார் என்று சொன்னார். பதிவு செய்திருக்கிறன்ற தகவல் வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த துறையினுடைய நம்முடைய சார்பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் அந்த இடத்தை உடனடியாக உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை. உடனே அங்கே வந்தாங்களா ஒரு எம்பி முன்னுக்க வந்தாரா ஒரு அம்மா போராடிச்சா உடனே கொடுத்தோமா. ஏய் நாங்கள் தெரிஞ்சோன்னே சொல்கிறோம். இப்போ ஆட்சி கூட்டணியில் இருக்கிறத கடந்த ஆட்சியில் 500,000 கோடி ரூபாய் பெருமான உள்ளதை போலியாக பயந்திருக்கிறார். அதுக்கான ஒரு குழுவை அமைத்து நடவடிக்கை இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே சொல்லி உடனே ரத்து செய்துக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி துறை இந்த பதிவுத்துறை வருவாய்த்துறை எந்த வணிகவரித்துறை எந்த அளவிற்கு இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. கொரோனா காலத்திலையும் வெள்ளம் ஏற்பட்டு ஏறத்தால் உள்ளாட்சி பிரதிகளோட 8 மாத காலம் கடந்த வருடம் பல்வேறு சுமை பழுவு இருந்தாலும் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு 3500 கோடி பதிவுத்துறையிலையும் 9000 கோடி ரூபாய் வணிகவரித்துறையிலையும் கூடுதலாக இந்த துறை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு 50,000 கோடி ரூபாய் வருவதற்கான திட்டத்தை இருக்கிறான். முதல்ல வரி கட்டாமல் இயக்கிறவனும் போலியாக பண்ணுறவனுக்கு பார்க்க சொல்லு. அதனால் ஏதாவது வாய்க்கு வந்ததை ஏதாவது பேசுனா எப்படி இருக்கும்? துறையின்னு இருந்தால் அதுக்கு மாறுதல் என்பது உண்டு. அதற்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு துறையில் எந்த மாறுதல்னாலும் கேட்குறதுக்கு அது உடனடியாக செய்வாங்க. ஏன் எத்தனையோ துறையில் போட்ட உடனே இன்றைக்கு 2-3 தினங்களில் கூட அது மாற்றங்கள் செய்திருக்கிறா கொண்டிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனையா சொல்ல சொல்லு. நாளைக்கு ரிசைன் பண்ணிடுறேன் இல்லைன்னா இவர் ரிசைன் பண்ணுவாரா? இல்லை சொல்கிற கேளு. அவர் திண்டுக்கல்ல போய் 25 நாள் கழித்து 25 நாளைக்கு பின்ன காலியாக இருக்கிற நம்முடைய அந்த மகால் இதுக்கு 25 நாள் கழித்து நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம்.
அங்கே நாங்களே கண்டுபிடிச்சி நாங்களே திருநெல்வேலியில் ரத்து செய்திருக்கிறோம். இவங்க போராட்டம் பண்ணோடனே ரத்து செஞ்சுட்டார். எங்கே போராட்டம் பண்ணுறாங்க எதுக்காக சொல்கிறது பூரா உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லி கொண்டு பரப்பி கொண்டிருக்கிறார். எனவே இந்த துறை ஓராண்டு காலத்திற்கு அந்த ஆட்சியை விட இந்த நம்முடைய ஆட்சியில் மிக பிரமாதமாக தலைவருடைய பேரில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறேன். அதனால் ஏதாவது ரெக்கார்டு இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக வாய்க்கு வந்ததும் செய்யக்கூடாது. ஒருத்தர் மாற்றின உடனே உள்ளே இதாக இருந்தா ஆ வேறு என்ன சொல்லுங்கள் ஆ இதெல்லாம் ஒரு மேட்டராகவே நாங்கள் கருதுறது இல்லை. அதுக்கு நான் பேட்டியே கொடுக்கல. நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக நான் சொல்கிறேன். யோ எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவரில் ஒருத்தர் எங்களுடைய பொருளாளர் இருந்த ஆர்காட்டாரே செத்து போயிட்டார். இவர் எதை தெரிஞ்சு என்ன தேவை சொல்லிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்க இல்லை. இதுக்கு டயத்தை நான் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நீ ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க. வணிக வரித்துறையில் நேற்று கூட 10 கோடி ரூபா அடிச்சிருக்குமே. வணிக வரித்துறையில் வரியை கட்டாமல் போலியாக செய்து கொடுக்குறவருக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 3 லட்சம் பேர் இன்னும் வரியே கட்டாமல் இருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபா கட்டிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான்னு சொல்லி இதற்கு முன்னுக்கு இருந்த நம்முடைய கமிஷனர் நம்ம இன்றைக்கு உள்துறையினுடைய செயலாளர் பணிந்தர் ரெட்டி சார் அதுக்கான திட்டத்தை பத்திரிகை துறை மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக 3 லட்சம் பேர் இன்னும் கட்டாமல் வரியே கட்டாமல் இருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு வந்து வணிக வரித்துறை இன்னும் மேலும் வருவாயை ஈட்டுவதற்கான பல்வேறு வியூகங்களை வகுத்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பதிவுத்துறை நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். அந்த அந்த ஆட்சியில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆட்சியில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்துக்கோங்க. ஒரே ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் காலையில் கொடுத்துச்சேன். பண்ணலாம். தேவை இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய குறை சேர்க்கிற பக்கம் போடுவாங்க. உடனே ரத்து செய்யணுமா ரத்து செய்வாங்க. ஆனால் 25 நாள் கழிச்சு கழிக்கலாம். அன்னைக்கே போட்டு அன்னைக்கே தேர்தல்னா அதை ரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு ஆளை மாற்றோடனே ஒரு உடனே நாட்டை கண்டுபிடிச்சி விட்டாங்களா? எதை வேணும்னாலும் சொல்லலாம் என்று தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி கொடுத்ததை முதல்ல நிப்பாட்டுங்க. அதிகாரத்தோட சொல்கிறீங்க, இதை போட்டு கேட்டுக்கிறீங்க, அவரை கேளுங்க அப்பா. ஒரு ஆள் என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் உண்மையாக அது ஏதோ ஒரு மாயை உருவாக்கி மக்கள் மத்தியில் எதை கொண்டு வர நினைக்கிறார். நாங்கள் அது ஒரு ஆள் மட்டுமா தேவைப்படுறது அவங்க கோரிக்கை வைக்கிற எல்லா நிலவும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ எங்கதுக்கே ஒரு ஆதாரம் சொல்லுங்கள். ஒரே நாளில் காலையில் போட்டு சாயந்தரம் மாற்றிருக்கான்னு சொல்கிறீங்களா? கொடுக்க சொல்லுங்கள். அவர் டெப்டேஷனில் 25 நாள் திண்டுக்கல்ல வேலை பார்த்துருக்காருங்க. உடனே போட்டு ஒரே நாளில் பண்ண முடியாது. பண்ணலாம். ஆனாலும் இது அவர் சொன்ன குற்றச்சாட்டை பொறுத்தளவில் பண்ணவில்லை. அது காலியாக இருந்துச்சு. அந்த காலியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் பணிமாறுதல் பண்ணியிருக்குது. அது எத்தனை பணிமாறுதல் இருந்தாலும் நிர்வாகத்தினுடைய நலன் கருதி நிர்வாகத்திற்காக மாறுதல் செய்வது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் கூட இன்றைக்கி கூட 2 ஆட்சியற்ற பாருங்கன்னு சொன்னேன். சொல்லும்போது அது சரியாக இருக்கும் பட்சத்தில் தேவைப்படும் பட்சத்தில் அது மாற்றப்படும் இருக்காங்க. அதனால் இதுகெல்லாம் ஒரு இது இல்லை. நிர்வாகம் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது, 10 ஆண்டு காலம் செய்ய முடியாததை இந்த 1 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம். 6 லட்சம் கோடியில் கடனாக விட்டு சென்றாலும் அதையும் சமாளித்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். ஆனால் கடந்த ஆட்சியில் போலியாக பதிஞ்சது மட்டும் 500 கோடி ரூபாய் என்பதை அவர்கிட்ட கேட்க சொல்லுங்கள். இந்த ஆட்சியில் போலியாக பதிந்தார்னு ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே 24 மணி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறோம். நீங்கள் யார் எதை தவறு செய்தார் என்று எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்கள் செய்தித்தாள் மூலமாக தொலைக்காட்சியமாக அறிவித்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி மரியாதைக்குரிய அண்ணாமலையார் அவர்கள் தெரிவிப்பார்களா இல்லை அது தெரியுமா தெரியாதா என்பதனை நீங்கள் உங்கள் மூலமாக நான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அவரை கொஞ்சம் இந்த நாட்டினுடைய ஒன்றியத்தினுடைய இதாக இருக்கிறாரு, மிகப்பெரிய இருக்கிறார். ஒரு சட்டம் கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவர்களுடைய கவர்னர் பரிந்துரை செய்து 7 மாதமாக ஒன்றிய அரசு தலைமையில் அந்த சட்டம் இன்னும் செயல்முறைக்கு வரவில்லை. அந்த சட்டத்தை ஏன் செயல்முறைக்கு வரவில்லை? தமிழகத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஒரு முன்மாதிரியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் போலியாக
பதிவு செய்வர் மீது சட்டத்தின்படி 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை பெறக்கூடிய அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம். அதை பதிவில் எழுத்து ஆவண எழுத்தராக இருந்தாலும் அதற்கு சாட்சியாக இருப்பவர் அவர்களும் தண்டனைக்கு உள்ளாவார் என்று ஒரு திட்டத்தை அந்த துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு தான் 7 மாதமாக காலதாமதமாக இருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலையார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது மேலும் எந்த விதமான ஒரு சிறு தவறு கூட செய்ய முடியாது. நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் தவறு செய்தவர்கள் அவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் யார் தவறு செய்தாலும் அதை நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்யக்கூடிய அளவிலே இருக்கிறது. அது உடனடியாக மேலதிகாரிகள் யார் தவறு செய்தாலும் அதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டத்தை தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த துறையின் மீதே மிகவும் அக்கறை கொண்ட நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி தர வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதை நீ அண்ணாமலையிட்ட கேளுங்க. நீங்க மறந்துடாம கேளுங்க. ஏன் 7 மாசம் கடப்புல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க.